जनाधिपति जून 2020 ஆண்டு 60% ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களுக்கே ஒரு சின்ன சந்தேகம் இருக்கிறது. அரசியல் என்பது ஒரு சாக்கடை, அதுல ஏதாவது நம்ம பணி செய்யணும் அப்படின்னா அது ஒரு சாக்கடையை அள்ளக்கூடிய ஒரு பணி. ஆனால் திருச்சபை பணி என்பது ஒரு பரிசுத்தமான பணி. அதை செய்கிறவர்கள் ஏன் அங்கே அந்த சாக்கடைக்கு போக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். விசேஷமாய் இந்த போதகர் லாசரஸ் சக்வரா, இவர் ஏஜி திருச்சபையை சார்ந்த ஒரு போதகர். சோ இந்த அரசியலைய அறவே வெறுக்கக்கூடிய ஒரு பெந்தகோஸ்தே திருச்சபை என்றால் அந்த இடத்திலிருந்து ஒருவர் ஜனாதிபதியாக மாறியிருக்கிறார் என்பது உண்மையிலே சரித்திரத்தை, அது உலகத்தினுடைய சரித்திரத்தை மட்டுமல்லாமல் கிறிஸ்தவ சரித்திரத்தையும் மாற்றி போடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. சோ இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் இருக்கும் போது வேதம் இதை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 13:36 இப்படியாக நான் வாசிக்கிறோம். தாவீது தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன்னுடைய பிதாக்களோடு சேர்ந்து கொண்டான் என்று சொல்லி, தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்து என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தாவீது எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தான்? அவர் ராஜரிகம் செய்தான், ராஜாவாக இருந்தான். அதுதான் அவனுடைய ஊழியம். கடவுள் அவனுக்கு கொடுத்த ஊழியம் என்றால் என்ன? அவனுக்கு ராஜரிகம் பண்ண வேண்டும், மக்களை ஆளுகை செய்ய வேண்டும். சோ மக்களை ஆளுகை செய்வதுதான் அவனுக்கு கடவுள் கொடுத்த ஊழியம். இதே வார்த்தையை பல ஆங்கில டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்லுகிறது என்றால், நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது, டேவிட் டிட் தி வில் ஆஃப் காட் இன் ஹிஸ் ஓன் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுகிறது, டேவிட் ஹேட் சர்வ் ஹிஸ் ஜெனரேஷன் அகார்டிங் டு தி வில் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி, இன்னொன்று சொல்லுகிறது, டேவிட் ஹேட் சர்வ் தி பர்பஸ் ஆஃப் காட் இன் ஹிஸ் ஓன் ஜெனரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறது. ஆக தி வில் ஆஃப் காட் அண்ட் தி பர்பஸ் ஆஃப் காட் மக்களுடைய ஜனங்களுடைய மனநிலை என்ன அப்படின்னா, ஊழியம் என்றால் அவர்கள் போதகர்களாக இருக்க வேண்டும், அல்லது மிஷினரிகளாக இருக்கணும், அதை விட்டாக்க சுவிசேஷர்களாக இருக்க வேண்டும். இப்படி தங்களுக்குள்ளாக ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் போட்டு வைத்துக் கொள்கிறார்கள். மற்ற எந்த ப்ரொஃபஷன்ஸையும் அவர்கள் எடுப்பதில்லை. ஆனால் இங்கே நான் பார்க்கும்போது பாலிடிக்ஸ் இஸ் தி வில் ஆஃப் காட். ஸோ அவர்கள் மூலமாக தான் ஆளுகை நிறைவேறும். இன்றைக்கு ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற அந்த பாஸ்டர் லாசரஸ் சக்வரா அவர் சொன்ன காரியம் என்ன என்றால், தேவனுக்கு பயந்தவர்கள், கடவுளை மதிக்கக்கூடியவர்கள், அனைத்திலும் அவரை சேவிக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட பொறுப்புள்ள பதவிக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆக யார் ஒருவர் ஆளுகை செய்ய முடியும்? தலைமைத்துவத்துக்கு தகுதியானவர்கள் யார் என்றால், அனுதின வாழ்விலே தேவனை தன்னுடைய வாழ்க்கையில அனுபவித்து வருகிறவர்கள், அவருடைய வார்த்தைக்கு பயந்து செயல்படுகிறவர்கள், இவர்கள் தலைமைத்துவத்துக்கு தகுதியானவர்கள் என்று சொல்லிதான் வேதம் சொல்கிறது. இந்த நாளில நீங்களும் நானும் யோசிச்சு பார்ப்போம் என்றால், இது எல்லாவற்றையும் தெளிவாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்றால் அது கிறிஸ்துவ கூட்டம் தான். அனுதினமும் வார வாரமும் நாம் இப்படி ராஜா என்றால் இப்படி இருக்கணும், தலைவன் என்றால் இப்படி இருக்கணும் என்று சொல்லி ஒவ்வொன்றையும் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த கற்றுக்கொள்ளாத ஒருவன் அந்த இடத்துக்கு வருவான் என்றால் நிச்சயமாக அந்த இடம் நாசமா போகும். ஆனால் அனுதினமும் தன்னுடைய வாழ்வில தலைவன் என்றால் எப்படி இருக்க வேண்டும், ராஜா என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொள்கிறவர்கள், மக்களை பற்றிய கரிசனை உள்ளவர்கள், மக்களை பற்றிய எண்ணம் உள்ளவர்கள், மக்களை பற்றிய சிந்தனை உள்ளவர்கள், இவர்கள் அந்த இடத்துக்கு அந்த பொறுப்பு மிகுந்த ஒரு பதவிக்கு வந்தார்கள் என்றால் நிச்சயமாக அந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்படும்.
வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு பயந்தவர்கள் அப்படிப்பட்ட பொறுப்புகளிலே வந்தார்கள் வந்தார்கள் என்றால் நாடு நலம் பெறும் அப்படின்னு சொல்லி. ஆனால் துன்மார்க்கர் அந்த இடத்துக்கு வரும்போது ஜனங்கள் பயப்படுவார்கள், அவர்களுக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் சொல்லி தெரியாது, சிதறுவார்கள் சிதறடிக்கப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லுகிறது. ஆக எல்லா நாடுகளும் போல இந்திய நாடும் மேற்படில்லாத நாடுகளைப் போலதான் இன்றைக்கு இருக்கிறார்கள். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அவர்கள் நடந்து போறதை பார்த்தாலும் சரி, இன்றைக்கு சமுதாயங்களிலே இந்த லாக்டவுன் சிஸ்டத்துல நடக்கக்கூடிய சம்பவங்களை நாம் பார்த்தாலும் சரி, மக்கள் உண்மையில தங்களுக்கு ஒரு நல்ல தலைவன் இல்லாமல் யார்கிட்ட முறையிட வேண்டும் என்று சொல்லி கூட தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். சோ அப்படிப்பட்ட சூழல்ல இப்படிப்பட்ட ஒரு நல்ல செய்தி, ஒரு மனிதன் அதுவும் தேவனுக்கு பயந்தவன், தேவனுக்கு பயந்து மற்றவர்களை தேவனுடைய பாதையில வழி நடத்தின ஒரு போதகர் இன்றைக்கு ஜனாதிபதியாக மாறியிருக்கிறார் என்றால் அது இந்தியாவிலும் சாத்தியம் என்று சொல்லி ஒரு உதாரணமாக வருகிறதாக தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிற மக்கள் இப்படிப்பட்ட இடங்களிலே வந்து பங்கெடுப்போம் என்றால் நிச்சயமாக இந்த நாடு நன்றாக இருக்கும். சோ ஆக தலைமைத்துவத்துக்கு தகுதியானவர்கள் யார் என்றால் தேவனை தங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே அறிந்தவர்கள், அவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் அந்த இடத்துக்கு வருவார்கள் என்றால் நிச்சயமாக அந்த நாடும் அந்த மக்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தேங்க்யூ சோ மச்.